பேரானந்த புருவாழ்வுதரும் சிவபெருமானுடைய திருவருளும் தென்னாட்டில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவருளும் இந்த அற்புதமான என் நாட்டவருக்கும் எம் இறைவன் எம் ஈசன் திருவருளும் கூடிய அற்புதமான இந்த பன்னிரு திருமுறைகளும் ஆசிரியர்களும் என்ற பெருந்தொகுப்பிலே இந்த சைவ தொகையகராதி என்ற நூலின் வாயிலாக காணக்கூடிய இந்த செய்திகள் மிகவும் அற்புதம் வாய்ந்தது. அதில் சைவ சமய 14 சாத்திர நூல்கள், பண்டார சாத்திர நூல்கள்னு சொல்லுவோம். உமாவதி சிவாச்சாரியார் ஒருவர் மட்டுமே 8 சாத்திர நூல்களை அருளியுள்ளார். நல்லா கவனிக்கணும், அதெல்லாம் ரொம்ப விரிவான சமாச்சாரம், நம்ம அதை பற்றி எடுக்கவே இல்லை. இதான் சொன்னேன், தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பன்னீர் திருமலை. அந்த உமாபதி சிவம் மட்டும் 8 நூல்களுக்கு அருளிருக்கார். அதுக்கு பேர் சைவ சித்தாந்த அட்டகம்னு பேர், சைவ சித்தாந்த அட்டகம். இது மாதிரி எல்லா செய்திகளையும் சேர்த்து கொண்டு வர்றது பெரிய கஷ்டம். அடுத்தாற் போல் இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் என்ன தொடர்போடு இருக்குது, இந்த சைவ சமய தொடர்போடு இருக்கக்கூடிய பெரும்பகுதி அப்படின்னு பார்த்தா, ஈரோடு மாவட்டத்தில் திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற தலம் திருப்பாண்டி கொடுமுடி. அடுத்தாற் போல் சுந்தரர் பாடப்பெற்ற தலமும் திருப்பாண்டி கொடுமுடி. இவங்கள்லாம் என்ன அங்கேயே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அடுத்து சம்பந்தர் 2 பதிகங்கள், இதில் காந்தார பண் அப்படின்னு சொல்லக்கூடிய பண், அந்த ராகத்தில் காந்தாரம்னு சொல்லுவான், அந்த காந்தாரத்தில் அந்த பண்ணில் பாடல் பெற்ற சிறப்பு. அடுத்தாற் போல் 2 பதிகங்கள் 2 திருமுறையில், 2 திருமுறைன்னா தெரியும் எல்லாருக்குமே, ஞானசம்பந்தர் தான், திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறை, அதில் 2 திருமுறையில் பாடியிருக்கார். அடுத்தது சிவபெருமானுடைய அருவ வடிவம் போல, அருவ வடிவமான சுனை கண்டு காணா சுனை இல்லையா, கண்டும் காணா சுனைன்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடிய இடம் சென்னிமலை அப்படி சொல்லக்கூடிய, சென்னிமலை எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரொம்ப பிரபல்யமாயிட்டது. பாலன் தேவராய சுவாமிகள் செய்த கந்தசஷ்டி கவசத்தை பற்றி இப்போ போட்டு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஒரு போர் அப்படி நடக்குதுன்னா எதிராளி இருந்தால் தான் போர் நடக்கும் இல்லையா. ஒன்றை மீட்டெடுக்கணும்னா போர் செய்தே ஆக வேண்டும். அப்போ எதிரில் ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம எதிர்த்தா தான் நம்ம வளருவோம். அப்போ ஒருத்தர் எதிர்த்தார், இன்றைக்கி எல்லாருமே கந்தசஷ்டி கவசம் படிக்கிறாங்க. காக்க காக்க கனவுகள் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையறதற்க அப்படின்னு சொல்லி பார்க்க பார்க்க பாவம் பொடிபுடன்னு எம்பெருமான் முருகப்புறமான தமிழ் கடவுளும் ஒருத்தர் சொன்னார், ஒரு நடிகர் சொன்னார். நம்ம அவங்களெல்லாம் குறிப்பாக சொல்லக்கூடாது, அவங்களெல்லாம் பெரிய ஆளாக்கக்கூடாது. அவர் எங்கேயா போனார்னே தெரில, கண்ணிலே காணும் இந்த நேரத்தில். அவர்லாம் ஒன்றுமே சொல்லவே இல்லை, வழக்கத்திலையாக இருப்பார். ஆமாம், கொங்கு மண்டலத்தில் பிறந்தவர், ரொம்ப பேச்செல்லாம் பிரமாதமாக இருக்கும். அதனால் அவங்களெல்லாம் பேச வேண்டாம், அவங்களெல்லாம் ஒரு கணிப்புலையே கிடையாது நமக்கெல்லாம். என்ன அவங்கெல்லாம் நடித்து காசு வாங்குறவங்க, நம்மெல்லாம் இயற்கையாக வாழ்கிறவங்க, அடிப்படை வாழ்க்கையை வாழ்கிறவங்க. அடியார்கள்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவங்க தான். நான் பூசலார் நாயனார் அப்பப்போ அடிக்கடி ரொம்ப நினச்சிக்கிடுவேன். ஒன்றுமே இல்லாமல் மனக்கோயில் கொண்ட மாணிக்கம், அவர் நினச்சா கண்ணில் தண்ணி வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் பூசலார் நாயனார். இப்போ இறைவன் இடத்துல என்ன வேணும், அன்பு தான் வேண்டும், வேறு எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் மறந்து, நேற்றைய தினம் நம்ம ஒரு அடியார் ஒரு சொன்னார், ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா, பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கு. இறைவனே பிக்ஷாடன மூர்த்தியாக இருக்கார், சிவபெருமானே பிக்ஷாடன மூர்த்தியாக இருக்கார். அப்படிப்பட்ட மூர்த்தங்கள்லாம் இருக்கக்கூடிய தோற்றத்தை நினச்சா, அதுதான் சொன்னேன், ஐயா அவன் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தா எல்லாத்தையும் விட்டு விலக்கி விட்டு இல்லையா, கை நீட்ட ஆரம்பிச்சிட்டானாலே அவன் எல்லாத்தையும் திறந்துட்டான்னு அர்த்தம். உறவுகளை திறந்தாச்சு, ஏன்னா உறவுகள் கை கொடுக்கல, கை விட்டுருச்சு. அவன் கையேந்தி சாப்பிட்றான் அப்படின்னா அப்போது அவன் எல்லாத்தையும் திறந்துட்டான்னு அவன் அர்த்தம் இல்லையா. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. கற்றுக்கிறவனுக்கெல்லாம் கூச்சமே இருக்கக்கூடாது, கேட்டு கற்றுக்கணும், அவன் தான் மாணவன். அதுக்கு ஒரு ஸ்லோகம்லாம் உண்டு, இருந்தாலும் சொல்கிறேன் பரவாயில்ல. ஆச்சாரியா பாதமா தத்தே பாதம் சிஷ்ய சுவமேதையா பாதம் ச பிரம்மச்சாரிப்பியா பாதம் காலக்கிரமேனச்ச. ஒரு கால் பங்கு கல்வி ஆசிரியன்ட்ட கற்றுக்குறோன்னா அடுத்த கால் பங்கு சக மாணவர்களோட கற்றுக்குறோம்.
அடுத்த கால்பங்கு கல்வியை கால சந்தர்ப்பத்தோடு நம்ம இருக்கக்கூடிய நம்மளை போல் இருக்கவங்கள்ட்ட கற்றுக்குறோம். முழு கல்வியும் எப்போ கற்றுக்கிறோமா? வயது முதிர்ந்த பிறகு. பாதம் காலக்கிரமேனச்சு, வயசானதுக்கு அப்புறம் தான் முழுசாக தெரிஞ்சிருப்போம். அதனால தான் என்ன செய்வோம், யாராவது வயசானவங்கள்ட்ட கிட்டே தெரியும் வயசில் பெரியவங்க காலில் விழுந்தால் நல்லது அப்படின்னு பழக்கத்தில் வச்சுட்டோம். இன்றைக்கி வயசில் பெரியவங்கள யாரும் மதிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வணக்கம் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப மனவேதனையான விஷயம். அதனால் இந்த சென்னிமலை அப்படின்னு சொன்னாலே, ஒரு முறை செஞ்சு அங்கே சென்று வணங்கினாலே அந்த முருகப்பெருமானோட திருவுருள் நாம் இப்பிறவையில் செய்த பாவத்தை கூட நீக்கக்கூடியவர். அப்போ எந்த ஒரு அனுபவ ரீதியாக இருந்திருந்தால் பாலந்தேவராய சுவாமி அந்த கந்த சஷ்டி கவத்தை செய்திருப்பாருங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம இங்கே பார்க்குற விஷயம் சைவத்தொகை அகராதியில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள். சிவன் வந்து அருவ வடிவம் தான், அருவரு திருமேனி. பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் ருத்ரபாகம், அதில் கண்டு காணா சுனை அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்டு காணா சுனைன்னு ஒன்று இருக்குது. அது இருக்கக்கூடிய இடம் சென்னிமலையில். சென்னிமலை எல்லாரும் அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க. மிக்க மகிழ்ச்சி. அடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.